ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட சினிமா விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல கிக்கான கிளாமரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. கிளாமர்னு சொன்னோடனே இந்நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு, இவங்க சின்ன திரையிலும் சரி வெள்ளித்திரையிலும் சரி தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காங்க. சிக்கன் இருந்துட்டு சின்ன பசங்களை ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளமாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ரேஷ்மா தமிழில் முதல் நடித்து அறிமுகம் படம் தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். இந்த படத்துல புஷ்பா அப்படிங்கிற ஒரு சின்ன கதாபாத்திரத்துல காமெடி நடிகர் சூரிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இவங்க சினிமாவுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில தொகுப்பாளராகவும் விமான பணிப்பெண்ணாகவும் வேலை செஞ்சிருக்காங்க. நடிகர் பாபி சிம்ஹா இவங்களோட உறவினர். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துக்கு அப்புறமா ரேஷ்மாக்கு பெருசா பட வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்தாலும் புஷ்பாங்கிற பேரு யாரும் மனசை விட்டு போகலன்னு சொல்லலாம். வெறும் கிளாமர் ரோல் கதாபாத்திரங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ரேஷ்மா அப்படிங்கிற பேரை விட புஷ்பா அப்படின்னு தான் இவரை பல பேத்துக்கு தெரியுங்க. விஜய் டிவியில் உலக நாயகன் கமலஹாசன் அவங்களோட தொகுத்து வழங்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 15 போட்டியாளர்களில் ஒரு போட்டியாளராக இவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் தன்னோட வாழ்க்கை பற்றியும் அவங்க இல்லற வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவங்களையும் அவங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. கணவரோட கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு தடவை திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகர் ரேஷ்மா ரெண்டுமே விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அமெரிக்காவில் தானாக தேடிக்கிட்ட வாழ்க்கையும் விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போது நடிகர் ரேஷ்மா தன்னோட குழந்தைங்கள பெற்றோர்களோட சேர்ந்து வசிச்சுட்டு வராங்க. இப்போ பாக்கியலட்சுமிங்கிற சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகை ஜெனிஃபருக்கு பதிலா ரேஷ்மா தான் நடிக்க போறாங்க. இதனால இவங்களுக்கு வெள்ளித்திரையில திரும்பவும் பட வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல தினமும் நடிகை ரேஷ்மா தன்னோட கவர்ச்சியான புகைப்படங்களை ஷேர் பண்ணிட்டு வரது வழக்கமா இருக்கு. மாடர்ன் லுக்லயும் சரி ட்ரெடிஷ்னல் லுக்லயும் சரி படு கிளாமரா போஸ்ட் கொடுத்து நடிகர் ரேஷ்மா தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க இப்ப ரீசெண்டா சேலை கட்டி தன்னோட அங்க அழகை காட்டி கவர்ச்சி போஸ்ட் கொடுத்து ரசிகர்களை பயங்கரமா வந்துட்டு சூடேத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய போட்டோஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி பாக்யலட்சுமி சீரியல்ல தான் சிங்கிள் மதரா போராடுறாங்கன்னா, ரியல் லைஃப்லயும் சிங்கிள் மதரா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரேஷ்மா வெள்ளித்திரையில சீக்கிரமாவே அவங்கள பயங்கர கிளாமரா பார்க்க போறோங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. இவங்களோட போட்டோஷூட் தான் இப்போ இன்டர்நெட்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதைத்தான் நீங்க இப்ப பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.